சேஸ்டையும் தோள்பட்டையும் தனியாக இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த நரம்பு இழுத்து வர மாதிரி உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண முடியுதுங்களா? இது எப்படின்னா, ஃபஸ்ட் அதை செய்யும்போது ஒரு ஒரு ப்ரெஷர் என் பக்கம்ந்து போடுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், போய் நல்லா தூங்க முடியும் உங்களால். இதை செய்யும்போதே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பெயினுமே குறைஞ்சி வரும். சரி, அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என் பேர் தினேஷ்குமார், கைரோப்ராக்டர் அண்ட் பர்மா தெரபிஸ்ட். ஸோ இந்த கைரோப்ராக்டர் அப்படின்ற வார்த்தையை ஏன் இப்போ நான் பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கைரோப்ராக்டர் அண்ட் வர்மா தெரபிஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வர்ம கலையிலேருந்து வர விஷயங்கள் தான். ஸோ வர்ம கலை அப்படின்னு சொல்லும்போது வர்மக்கலை பற்றி பொதுவான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். வர்மக்கலை நாம் எல்லோரும் ஒரு தற்காப்பு கலையாக மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் இதை பார்த்தீங்கன்னா வர்மக்கலையில் தற்காப்பை தாண்டி மருத்துவம் சார்ந்த பயன்பாடுகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் முன்னோக்கி பல ஹிஸ்ட்ரியை சொல்ல வேண்டியதாக வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி மருத்துவம், மனோன்மணி மருத்துவம்ன்ற ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ அதிலிருந்து டிரைவ் பண்ணதாக இது, அதாவது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம்னு ஹெர்பல் பற்றி பேசுகிற எல்லா விஷயங்களும் அங்கேருந்து உருவானது தான். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் உருவாக்கினது யார், இந்த கலைகளுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, இருக்கிற தரவுகள் படி, எங்களோட பெரியவரோட நம்பிக்கையின்படி பார்த்திங்கன்னா, ராவணனை தான் இந்த வர்மக்கலை மருத்துவத்தோட தலைவனாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவர் உருவாக்கின விஷயங்கள் தான் இது எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி இத்தனாயிரம் வருஷங்கள் கலந்து நாங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதை என்னோடய ஆசான் திரு பிளஸ்வின் அவர்கள் வந்து எனக்கு இதை பயிற்றுவித்து கொடுத்துருக்காரு, நிறைய அறிவுகள் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள் இது தொடர்ந்து வந்துட்ருக்கு. ஸோ இந்த வர்மக்கலையில் பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கைரோப்ராக்டர். கைரோப்ராக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நெட்டி எடுத்தல்ன்ற வார்த்தை தான். ஸோ நெட்டி எடுத்தல்ன்றது தலை முதல் கால் வரை உள்ள அந்த எலும்பு ஜாயின்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆகிறதோ, இல்லை நரம்பு பிடிப்புகளோ, தசை பிடிப்புகளோ, இல்லை கழுத்து வலிகள் வர்றது விஷயங்களோ, இது எல்லாத்தையும் சீர்படுத்துறது. சிம்பிளாக சொல்லணும்னா போன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணுறது, அதாவது எலும்புகளை அலைன் பண்ணுறது தான் அதோட முக்கியமான வேலை. இதை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் இயக்கங்களில் தொடர்ந்து ஒரே மாதிரி நான் விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கோண்டிகிட்டு லைஃப்பில். இப்போ ஒரு டெஸ்க் ஜாபில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தால், சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவராக இருந்தார்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும், இந்த கைகளுக்கும் அந்த கழுத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் விஷுவல் அவ்வளோ தான் இருக்கும், கைகளை ஒன்று முறை வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ மற்ற உறுப்புகள், அதாவது இந்த ஷோல்டர் பின்பக்கம் போகிறதோ வரதோ, பின்பக்கம் சொல்லக்கூடிய அந்த முதுகு ரிப்ஸில் சம்மந்தப்பட்டதோ, இதை தண்டுடங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதை ஆக்டிவேட் ஆகாது, அதுக்கான வேலைகள் நம்ம பெருசாக கொடுக்க மாட்டோம். ஸோ இது செய்யாமல் போகிறதுலாம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு அந்த தசைகளோ அந்த எலும்புகள் மட்டும்தான் தொடர்ந்து வேலை செய்யும், மீதி இடம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு நின்றோம். ஸோ அது லாக் ஆன மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகும். ஸோ அதை தளர்வாக்கி அதை பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர்றது தான். அதாவது இதை மறுபடியும் ஒரு 10 வயசு குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரி திரும்ப பழைய நிலைமைக்கு போன்ஸையும் அந்த தசைகளையும் அந்த நரம்புகளையும் எல்லாத்தையும் அந்த ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த கைரோப்ராக்டர்ன்ற விஷயம் செய்கிறோம். ஸோ இந்த கைரோப்ராக்டர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெயின் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அந்த பெயினை கண்டறிஞ்சு அது எங்கே இருக்கோ அதை கண்டறிஞ்சு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி குணமாக்கும். ஸோ இதுதான் அந்த கைரோப்ராக்டருக்கான விஷயம். அந்த நெட்டி எடுத்தல் முறைகள் பார்த்தீங்கன்னா, இப்போது வட இந்தியாவில் அதிகப்படியாக விஷயங்களை கைரோப்ராக்டர் நேமில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரின்ல அப்ராடில் நிறையா பார்த்தீங்கன்னா, இதை வந்து கைரோப்ராக்டரை மட்டுமே ஒரு தனி ப்ரொஃபஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் இதை தேடி போயிட்டுருக்காங்க. இப்போது சமீப காலத்தில் இங்கே இது கொஞ்சம் யூடியூப் இந்த சமூக வலைதளங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம தென் தமிழகங்களில் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதான். இந்த வர்மக்கலை யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே இந்த நெட்டி எடுத்தல் முறைகளும் தெளிவாக தெரியும். நம்ம பாட்டியில் நான் உங்களுக்கு சுருக்கு எடுத்து விட்றேன், அந்த மாதிரி சடக்கு எடுத்து விட்றேன், இதெல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே இங்கேருந்து தான். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு முறை வைத்தியங்களாக இருந்தது, அதை நம்ம மறந்துட்டோம், மாறிட்டோம். அதனால தான் இந்த விஷயங்கள் நமக்கு இப்போ தேவைப்படுது. அதை தொடர்ந்து நம்ம வீட்டில் இருந்ததெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த விஷயங்கள் மருத்துவமாக இப்போ வெளியில் வந்திருக்காது. ஸோ இதுதான் கைரோப்ராக்டர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து கழுத்துலேயும் இந்த தோல் பட்டையிலையும் வலி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் ரெகுலராக வண்டி போட்டு வரான், ஒரு பக்கமாக படுத்துனத்தில் கழுத்தில் வலி வந்திருக்குன்றாரு. ஸோ இது நம்ம இந்த கைரோப்ராக்டர்னு சொல்லக்கூடிய நெட்டி எடுத்தல் முறையில் எப்படி குணமாக்குறது நம்ம பார்க்க போகிறீங்க. பாருங்கள், எப்படி கவனமாக பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ செய்கிற முறைகள்னால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போனை அதோடய அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து வைக்க போகிறோம், அவ்வளோதான் அதோடய வேலை. இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த நர்வ் கம்ப்ரெஷனோ, மசில் கிராம்ஸோ, இல்லை நர்வ் கிராம்ஸ் எதாவது இருந்தாலோ, பிடிப்புகள் எதாவது இருந்தால் மொத்தமாக கிளியர் ஆகும். செய்யும்போது எப்பவுமே இந்த வர்ம முறையில் எப்பவுமே செய்யும்போது முதல்ல வலி இன்டியூஸ் ஆகும், அதாவது வலி முதல்ல தூண்டிவிடும். அது பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வலி மொத்தமாக குணமாகி நல்லா ஃப்ரீ ஆகிடும். சிலருக்கு வலி வரும், சிலருக்கு சுத்தமாக வலி வராது. அதாவது நாம் இப்போ இந்த இந்த தலையெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தலையை நாங்கள் எடுத்து செய்யும்போது எங்ககிட்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எந்த விதமான வலி இல்லாமல் செஞ்சுருவோம். கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் எடுக்க முயற்சி பண்ணாலும் வலி வந்துடும். சரி, எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள்.
சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க, தூங்கும்போது எப்படி ரிலாக்ஸாக இருப்பீங்களா அந்த மாதிரி விடுங்க, நான் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அல்ல ஒன்றும் இல்லை சார், அவ்வளோதான் 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 சார். இப்போ பாருங்கள் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்ல சார், ஒன்றும் இல்லை. இந்த டரக் கரக்குன்னு சத்தம் கேட்டுச்சுங்களா, கிராக்கிங் சவுண்ட்ஸ் கேட்குதுங்களா, அதுதான் அந்த கம்ப்ரஷன்ஸை அந்த உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்டில் கொண்டு போய் கரெக்டாக உட்கார வைக்கும் சரிங்களா. ஒன்றும் இல்லை, அந்த மசில் டென்ஷனையும் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் சார். ஸோ இதை செய்யும்போது அந்த கிராக்கிங் சவுண்ட்ஸ் மட்டும் வர்றது முக்கியம் இல்லை சார், அந்த கிராக்கிங் சவுண்டு வரதுக்காக நம்ம இந்த வேலையை செய்கிறது கிடையாது, அதோட அலைன்மெண்ட்டில் நார்மலாக செட் பண்ணுறதுக்காக அதை செய்கிறோம். ஸோ அதை நம்ம சவுண்டு வர்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, சவுண்ட் வந்தாலும் வரலனாலும் அதோட வேலையை முழுசாக செய்ய வைக்கிறோம். தீம் தோல் போட்டியும் தனியாக இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த நரம்பு இழுத்து வர மாதிரி உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண முடியுதுங்களா? இது எப்படின்னா ஃபஸ்ட் அதை செய்யும்போது ஒரு ஒரு ப்ரெஷர் என் பக்கம் வந்து போடுற மாதிரி இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், போய் நல்லா தூங்க முடியும் உங்களால். இதை செய்யும்போதே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பெயினுமே குறைஞ்சி வரும். ஸோ இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை தூக்க போகிறேன். ஆமாம், தலையை தூக்க போகிறேன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கழுத்தோட எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்பையும் இந்த சர்வைக்கலையும் கனெக்ட் ஆகிறத ஒரு அழகாக தூக்கி அதோட இடத்துல வைக்க போகிறோம் சரிங்களா. இது ஒன்றும் ஆகாது, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நம்ம கைகளுக்கு எப்படி அசைவு கொடுத்து எக்ஸசைஸ், காலுக்கு அசைவு கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது போனுக்கான எக்ஸசைஸ். இந்த போனுக்கான எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாக அது ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா. ஃப்ரீயாக அப்படி விட்டுறேங்க சார், அவ்வளோதான். இதில் பயப்படுறதுக்கோ இது டேமேஜ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த ரெண்டு ஸ்டூலுக்கு கீழே அப்படி பிடிச்சிக்கோங்க, டைட் பிடிச்சிக்கோங்க சரிங்களா. ஏற்ற என் பக்கம் சாஞ்சிக்கோங்க சார், அவ்வளோதான். ரிலாக்ஸ் ஆகிடுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க, ஒன்றும் இல்லை. நேரம் உட்காருங்க சார், கீழே பிடிச்சிக்கோங்க மறுபடியும். அவ்வளோதான், அந்த கழுத்து அப்படி மேலே போன மாதிரி இருந்ததுங்களா, ஃபுல்லாக மேலே போன மாதிரி இருந்ததுங்களா, அதுதான் அதோட அலைன்மெண்ட் பண்ணி எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்கலோட அதாவது கழுத்து எப்பயுமே நல்லா வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது சரியான அமைப்பு கிடையாது, இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த சர்விக்கல் ஏரியாவும் இந்த கழுத்தோட இடமும் கனெக்டாக வரது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை ஸ்லிப் ஆகிற கண்டிஷன் இருந்தாலோ அதை எடுத்து திரும்ப அதே இடத்துல வச்சிருவோம் சரிங்களா. ஒரு பொருள் எடுத்து மாதிரி இடத்துல வைக்கிற மாதிரி தான். இதனால் உங்களுக்கு தலை சார்ந்து வரக்கூடிய வழிகள், அதாவது இந்த கம்ப்ரஷனால் வரக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் குறைஞ்சிரும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து நரம்புகள் எல்லாம் கழுத்துக்கு போகுது பார்த்தீங்களா, தலைக்கு போகிற நரம்புகள் எல்லாமே ரத்த ஓட்டம் சீராக போகும். அந்த கம்ப்ரஷன் அழுத்தங்கள் இப்போ இந்த அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் தடைப்பட்டு போகும். அந்த தடைப்பட்டு போகிறத நம்ம செய்கிற முறையினால சீராக போகும் சரிங்களா. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனாக இருந்ததுன்னா டிப்ரெஷன் கொஞ்சம் குறைச்சி விடும், நல்லா தூக்கத்தை கொடுக்கும், ரத்த ஓட்டம் சீராக போகுது இல்லைங்களா, அதனால் அது மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் முழுசாக கிடச்சதுன்னா ஆக்டிவ் ஆகும். எப்படி நம்ம காலையில் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பிரிஸ்காக இருக்குது ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ டோட்டலாக இந்த உடம்பு எல்லாத்துக்கும் தேவையான எக்ஸசைஸை கொடுக்குற மாதிரி தான் அது செய்யும். ஸோ இப்போ கையை பாருங்கள், கைக்கு ஒரு காட்டுறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள், எப்படி ஹோல்ட் டைட் சரிங்களா. இப்போ உங்கள் முதல்ல அந்த அப்பர் பாடி இருக்கு இல்லைங்களா, அப்பர் பாடியை நான் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரதுக்காக அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறேன். மசில் ரிலாக்ஸ் பண்ணுறது தெரியுதுங்களா, ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா. ஸோ இப்போ சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கை சம்மந்தப்பட்ட நெட்டி இடத்துல முறையை பார்க்க போகிறோம். இது எல்லோரும் ஒவ்வொரு வகையான முறையில் கையாளுவாங்க, இதை நான் இந்த முறையை கையாளுகிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா. நான் இழுக்கும்போது இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டோட சேர்த்து இழுத்துடுவேன். டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இதனால் வந்து இழுத்துட்டு உட்கார வச்சுருவோம் சரிங்களா. அதனால் உங்களுக்கு டிஸ்லொகேஷன் ஆகிற வாய்ப்பு இருந்தால் தடுத்துருவோம் சரிங்களா.
விழுந்ததுங்களா, இந்த ஜாயிண்ட்டில் இந்த ஜாயிண்ட்டில் எல்லாம் விழுவும். இப்போ பாருங்கள் உங்கள் கை வெட்டாக இருக்குது, நான் எடுத்து விட்றேன். இந்த நான் நெட்டி எடுக்கும்போது கழுத்தில் இருந்த நரம்பு வரைக்கும் சேர்த்து இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக. தெரியுதுங்களா சார், அந்த கை கொடுங்க சார். துருன்னு இருக்குங்களா, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எந்த வயதினர்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10-12 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலும் எடுத்துக்கலாம். அவங்களோட வயசை பொறுத்து, உருவ அமைப்பை பொறுத்து, எவ்வளோ போன் டென்சிட்டி இருக்குன்றதை பொறுத்து ப்ரெஷரை நாங்கள் கொடுத்து கையாளுவோம், சரிங்களா. போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லேசான ப்ரெஷர் தான் கொடுப்போம். இது தோள்பட்டை இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, முத்து தோள்பட்டை வலியில் இல்லாமல் இருக்கிறதுக்காக செய்கிறது. பட்டு நிமிஷம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை தயார்படுத்திக்கிறோம், சரிங்களா. அவ்வளோதான்.